அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அடுத்த 9 நாட்கள் பார்க்கும் பொழுது நவராத்திரி தினம் வருதுங்க. நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே 9 நாள் சிறப்புக்குரிய ஒரு விழாவாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நவராத்திரி நாட்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது உண்டு பண்ணும். அடுத்து வரக்கூடிய இந்த நவராத்திரி நாட்களான 9 நாட்களில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கலாம். அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் திறம்பட செயலாற்றக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கவும் முடியும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கையாள பாருங்கள். பொறுமையுடன் அணுக பாருங்கள். எடுத்தும் கவிழ்த்தும் அப்படின்னோ அவசரப்பட்டோ எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்கலாம். சில விஷயங்களில் கால தாமதம் ஏற்படுமே தவிர வெற்றி அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிக மிக சாதகமான நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பணியிட மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையடையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருப்பவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் சின்ன சின்னதான பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதை நினைத்து பெரிய அளவில் நீங்கள் கவலைக்கொள்ளவோ அல்லது அச்சம் கொள்ளவோ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது வருவது போல் சீக்கிரமே அது வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா மந்த நிலையில் தாங்க இருக்கும். அது மந்த நிலையில் காணப்பட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல இந்த காலத்தினுடைய ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து நீங்கள் தற்போதைக்கு வந்து எந்த ஒரு முயற்சியையும் எடுக்க வேண்டாம். சிறிது காலம் வந்து தள்ளி வைப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ தற்போதைக்கு எந்த ஒரு பெரிய முதலீடுகளையோ பெரிய முடிவுகளையோ இல்லை முக்கியமான மாற்றங்களையோ நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் ரீதியாக தற்சமயத்திற்கு தற்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இருப்பினும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறிதேனும் பாதகமான நிலைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. இருப்பினும் இறுதி முடிவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுபத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது. வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெற்றி காண முடியும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சாதகமான நிலைகளை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆர்வம் வந்து அதிகரித்து காணப்படலாம். ஆன்மீகம் ரீதியான
கோவில் தரிசனங்கள், ஆலய தரிசனங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சுபகாரிய நிகழ்வுகள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து வீட்டில் வந்து உறவினர்களினுடைய வருகையும் மற்றவர்கள் வந்து உங்களை பாராட்ட செய்யக்கூடிய வகையிலையும் இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் தென்படுவீங்க. இருப்பினும் கவலைக்குள்ள தேவை கிடையாது. பிரச்சனைகள் வருகிறதே அப்படின்னு நீங்கள் பெருமளவில் கவலைக்குள்ள தேவை கிடையாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் உங்களால் சமாளிக்க முடியும். சிந்தித்து செயல்பட பாருங்க, அது வெற்றிக்கு உதவும். புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையில் தாங்க இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர ஆலோசனை செய்து இறங்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பிறர் சொல்லை கேட்டு நடப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலக சூழல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்க செய்யும். அதாவது வேலை பளு கூடுதலாக இருக்கும். இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன், பதட்டம், கோபம் இவை அனைத்துமே வெளிப்பட ஆரம்பிக்கலாம். ஒரு சில பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டையும் பணி இடத்தையும் சமநிலைப்படுத்துறதுல சிரமங்களை அதிகளவில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே உங்களால் தீர்வில் வெற்றி காண முடியும். போட்டி தேர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய உங்களுக்கு சில கடுமையான சவால்களும் இருக்கிறது. இருப்பினும் சில விஷயங்கள் காலதாமதமும் ஆகலாம். அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஒப்பந்தங்கள் ரத்தாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் உஷாராயிருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது வட்டாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. கலவையான சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளலை அப்படின்னா தேவையில்லாத சுமைகளை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இதன் விளைவாக தேவையில்லாத அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழிலும் வியாபாரமோ பார்த்திங்க அப்படின்னா மந்தநிலை நீடிக்கத்தான் செய்யும். மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை நீடித்த வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய எந்த ஒரு திட்டமிடலையும் வெளிக்காட்ட வேண்டாம். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓரளவிற்கு சமாளிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் அணுக வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திட்டமிடலை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் அலைச்சலும் பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத அசதி, உடல் சோர்வு போன்றவை பயணங்களால் ஏற்படலாம். அதே போல் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் நண்பர்கள் வட்டாரத்தில் சில பிரச்சனைகளும் எழத்தான் செய்யும். நண்பர்கள் விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் பல போட்டிகளையும் பொறாமைகளையும் கடந்து வர வேண்டியதாக இருக்கும்.
இருக்கும். பல எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. திட்டமிடாத எந்த ஒரு செயலும் தோல்வியில் முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க, சிந்தித்து செயலாற்றுங்க.